அனைவருக்கும் வணக்கம். தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் தீபாவளி முடிஞ்ச பிறகு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, நம்பி படிக்கலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதே போல் ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோவில் வந்து நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதுவும் எவ்வளோ வேகன்சி வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேட்டும் எந்த விதமான தகவலும் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து தகவல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த நியூஸ் பேப்பரில் இந்த டேட்டில் இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் அந்த நியூஸ் ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சியோட பிளானரில் நவம்பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே பேஸ் பண்ணி நவம்பர் மந்த் வந்துடும் அப்படின்ற கான்ஃபிடண்ட்டோட நீங்கள் தைரியமாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் டிஎன்பி சைட்டில் கால் பண்ணி நாங்கள் கேட்டு பார்த்தோம், அவங்களும் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நவம்பரில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு கிட்டத்தட்ட தீபாவளி வந்துருச்சு. ஸோ அடுத்த சண்டே, ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரல. அப்படி பார்க்கும்போது அடுத்த நவம்பர் எண்டுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. நவம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தீபாவளி முடிஞ்ச பிறகு குரூப் ஃபோருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருமா சார், நம்ம படிக்கலாமா அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு, இல்லை அப்படி யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து விலகிக்கோங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க இல்லை படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்க உள்ளே வந்துட்டு படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா எவ்வளோ பேஜஸ் படிக்கிறீங்க, எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் வேறு யாரோ ஒருத்தரை சொல்கிறாங்க, நான் வந்து பாலிட்டி எத்தனை நாள் முடிச்சிருவேன், ஜாகிரஃபி எத்தனை நாள் முடிச்சிருவேன், தமிழ் படிக்க எத்தனை நாள் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை ஃபுல் டைம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, ஒரு வேளை நவம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னா நவம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் 100 டேஸ்க்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் சரிங்களா. ஸோ லிங்க் வந்து வீடியோக்கில் கமெண்டில் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ரீ டெஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இது படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் இது தமிழுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இது எல்லாமே இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும் சரியா. ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸு இவ்வளோ புக்ஸ் இருக்குது, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ புக்ஸில் இம்பார்ட்டன்ட் லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அது ரிவிஷன் பண்ணவும் ஒரு டைம் எடுத்துக்கும் சரியா. ஒரு பாலிட்டி ஒரு 10 நாளில் படிச்சிருங்க, ஹிஸ்ட்ரி ஒரு 10 நாளில் படிச்சிருங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டைம் அடுத்து 3 மாதம் தான் இருக்குது சரியா. அப்போ 3 மாதம் என்னென்ன படிக்கணும் பாருங்கள், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th தமிழ் புக்கே இவ்வளோ இருக்குது. 11th, 12th நீங்கள் சிலபஸ்க்கு தேவையான தகவல் மட்டும் படித்தா கூட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, அதாவது 6லேருந்து 10 வரலையும் நீங்கள் அட்டை டு அட்டை படிக்க போகிறீங்க. இது இல்லாமல் ஒரு சில டாபிக் சிலபஸை தாண்டி வெளியில் படிக்க போகிறீங்க சரியா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ தீபாவளி முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா நமக்கு லேட் ஆகும், 1 மாதம் லேட் ஆகும், இல்லை 2 மாதம் லேட் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கெலாம் போகாதீங்க. நமக்கு நவம்பர் எண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நவம்பர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நமக்கு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடந்தால் நம்ம என்ன செய்வோமோ அதை செஞ்சு வைங்க. அதுக்கு மேலே அடிஷ்னலாக நமக்கு நேரம் கிடைத்தால் அது நம்மளுடைய பெனிஃபிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அது என்ன மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரியா. ஜிஎஸ்ல கிட்டத்தட்ட 10 யூனிட் இருக்குது, தமிழே உங்களுக்கு 6லேருந்து 12 வரை இருக்குது, ஜிஎஸ்ல 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியா, நிறைய குவஷ்சன் கேட்கக்கூடிய ஏரியா. அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ், அதே போல் ஜாகிரஃபி யூனிட் 9 இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது சரியா. சயின்ஸ்லேயே நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதில் செலக்டிவாக நீங்கள் படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் செலக்டிவாக மந்த்துக்கு படிக்கிறீங்க, இல்லை எக்கனாமிக் செலக்டிவ் லெசன் படிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் எடுத்துக்கும். போகிற போக்கில் நம்ம பேசிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க சரி. அதாவது விட்டுருங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து எப்போவுமே ஃபுல் டைமாக படிச்சுட்டே இருக்கேன் சார் அப்படின்றவங்கள விட்டுட்டு மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க் போயிட்டு படிக்கலாம், இல்லை வீட்டில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜஸ் படிக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரியா. கிளாஸஸ்லேயோ பேச்சஸ்லேயோ இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் 20 பேஜ் தான் படிக்கிறேன், 10 பேஜ் தான் படிக்கிறேன், 30 பேஜ் தான் படிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கன்றது நல்லாவே தெரியும். நீங்கள் இவ்வளோ தான் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. நான் ஆல்ரெடியே தமிழை வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாளில் முடிக்கணும், ஒரு 60 நாளில் முடிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் தான் ஜிஎஸ்க்கும் சரியா. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே எடுத்து இது இதெல்லாம் படிக்கிறோம், நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் இந்த டைமில் சரியா. யாரோ ஒருத்தரை சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து தள்ளி தள்ளி போகலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும்.
நீங்கள் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே தீபாவளி முடிஞ்ச பிறகு நோட்டிஃபிகேஷன் வருது, வருன்னு நினச்சி படிங்க. சரியா சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வருண் படிங்கன்னு தான் சொல்லுவேன். வருண் அப்படின்ற பிளானர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் எண்டுக்குள்ளே நமக்கு பிளானர் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, பிப்ரவரி எண்டுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். அப்போ அதிகபட்சமாக ஒரு 90 நாள். சரியா, இப்போ இந்த டைமில் ஏற்கனவே படித்தவங்க படித்த நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். சரியா, நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றத விட்டுட்டு படித்தது என்னென்ன படிச்சிருக்கீங்க ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்காமல் நிறைய விட்டுருப்பீங்க, செலக்டிவான லெசன் படிச்சுட்டு படிக்காமல் சில லெசன்ஸ் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் படிங்க. அப்புறம் படித்ததை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நாலேஜ் டெவலப் ஆகும். அவங்க வந்து குவஷ்சன்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா, அதே போல் இதெல்லாம் நான் பண்ணிடல சார் அப்படின்னா டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள். இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நிறைய போட்டிங்க அப்படின்னா என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். இன்னொருத்தர் சொல்லித்தரது டைம் இல்லை அப்படின்னாலும் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, பர்டிகுலர் டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரிலையோ தமிழ்லையோ மேக்ஸ்லையோ என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லையும் டாப்பாக இருக்க போகிறது. ஒரு சிலருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு சிலருக்கு ஜிஎஸ்சில் நல்லா சில சப்ஜெக்ட் நல்லா வரும், மேக்ஸ் ஒழுங்காக வராது, தமிழ் ஒழுங்காக வராது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பீங்க. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க போகிறது, எல்லோரும் ஒரே மாதிரி மார்க் வாங்க போகிறது, எல்லோரும் எக்ஸாமில் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. சரியா, ஸோ அப்போ நம்ம இப்போ இருந்தே ரெடியானா மட்டும்தான் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, தப்பை சரி பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்கள். நான் நல்லாவே படித்து சார் இப்போ குவஷ்சன் பேப்பர் கொடுத்தா கூட 170+ போடும் அப்படின்னாலும் உங்களுக்கும் யானைக்கும் அடி செருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தவறு நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லாம போகலாம், இல்லை எக்ஸாமில் குவஷ்சன் பேப்பரில் நமக்கு பிரச்சனை ஏற்படலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ நல்லா ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா, சரியா, திடீர்னு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட, எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லாம் கூட, இப்பயே நல்லா படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ மேஜராக நீங்கள் எவ்வளோ பேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த 90 நாளுக்கு மட்டும் பிளான் போடுங்க. சரியா, எக்ஸ்ட்ரா வந்து இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட வேணாம். ஏன்னா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம திட்டமிடணும். இப்போ நமக்கு அதிகபட்சமாக ஒரு 3 மாதத்தில் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதாவது எக்ஸாம் வந்துடும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படிக்கிறதையும் ரிவிஷனையும் டெஸ்ட்டையும் இது எல்லாமே பிளான் பண்ணுங்கள். சரியா, நான் எல்லாமே பண்ணிட்டேன் சார் அப்படின்னாலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் டாப் ரேங்க் வாங்குறதுக்கு இப்போந்து பிளான் பண்ணுங்கள். சரியா, ஒரு விஓ போஸ்டிங் வாங்கணும், அதுக்கு நான் இப்போ இருந்து படிக்கிறேன். அதே போல் எங்கள் ஊர்லேயும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. நல்லா படித்தவங்களுக்கு சொல்கிறேன். சரியா, தள்ளி போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போக வேணாம். நான் டிசம்பரில் வரும், ஜனவரியில் வரும், பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு நவம்பர் எண்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும். சரியா, எப்படி இருந்தாலையும் டிஎன்பிசி சைட்லேருந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுக்க தான் போகிறாங்க. சரியா, அது நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்றது முழுமையாக நம்புங்க. சரியா, அடுத்த மாதம் மறுபடியும் பிளானரே கொடுத்துருவாங்க. டிசம்பர் மாதம் மறுபடியும் அடுத்த பிளானரே வந்துடும். இந்த இயர் எண்ட் முடிஞ்சவுடனே அடுத்த வருஷத்துக்கான பிளானர் மறுபடியும் கொடுக்க தான் போகிறாங்க. சரியா, இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரெண்டுமே மெர்ஜ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதுக்கான போட்டி அப்படின் போது குரூப் 4ல மட்டும்தான் இருக்குது. சரியா, முன்னாடி இருந்த வாய்ப்புகள் வந்து அதிகம், குரூப் 2 2A குரூப் 4 விஏஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ குரூப் 4 விஏஓ, சரியா, இது ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும்போது, ஒரே ஒரு இடத்துல தான் எல்லோரும் வந்து எழுத போகிறாங்க. சரியா, ஒருவேளை குரூப் 2 தனியாகவும் குரூப் 2A தனியாகவும் இருந்தால் கூட அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி நடத்துனாங்கன்னா நல்லது தான், எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை அதெல்லாம் உங்களால் ஸ்டெப் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கேட்டு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். சரியா, ஏன் அப்படின்னா குரூப் 4 ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டையும் வச்சு பாருங்கள். சரியா, ஸோ முடிஞ்சவரையும் என்ன பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. படிக்கிறது என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, இடையில இருக்கிறவங்க இல்லை கூட இருக்கிறவங்க இல்லை சும்மா வந்து டிஎன்பிஎஸ்சியே படிக்க மாட்டாங்க, அவங்க எந்த இத்தனை நாள் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வரல அப்படின்வாங்க. சரியா, ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம படிக்க வந்திருக்கோம், நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும். அதே போல் நம்ம என்ன ஸ்கோர் பண்ணுறது உங்களுக்கு தான் தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருப்போம், அட்லீஸ்ட் 170+ எடுத்தினா தான் போஸ்டிங் கிடைக்கும். சரியா, காம்படிஷன் இங்கே அதிகம். இந்த கடைசி ஒரு 500,000 பேர் சும்மா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு கூட வராமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டினில் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கடைசியில் நீங்களும் மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் படிக்க வந்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விரக்தி ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, அப்போ வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்,
அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான நேரத்தையும் உழைப்பையும் நீங்கள் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். வெளியில் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மைண்டை டைவெர்ட் பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ராஜ் தமிழ் 300 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புக்ஸாக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும், சரியா? அந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த புக் செலக்ட் பண்ணுறீங்கனாலையும் உங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? தமிழ் மீடியம் புக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மீடியம் புக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவன் ஆர்சவரம். நன்றி, வணக்கம்.